ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இன்ஸ்டிடியூட் லைஃப் சேனலில் பார்க்க போகிற ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா, கார்ப்ரேட் ஹெல்த் இன்சூரன்ஸ் விசஸ் ஃபேமிலி ஹெல்த் இன்சூரன்ஸ். ஸோ கார்ப்ரேட் ஹெல்த் இன்சூரன்ஸுக்கும் நம்மளுடைய இண்டிவிஜுவலாக நான் வந்து என்னுடைய ஃபேமிலிக்காக நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கிறதுக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஸ்டிடியூட் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூடவே ஒரு பெல் பட்டன் இருக்கும், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே, நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும், நியூ வீடியோஸ் எல்லாமே. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற டைட்டில் வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கார்ப்பரேட் ஹெல்த் இன்சூரன்ஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா விசஸ் ஃபேமிலி ஹெல்த் இன்சூரன்ஸ், இண்டிவிஜுவலாக நடத்தக்கூடிய ஃபேமிலி ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னா. ஸோ கார்ப்பரேட் ஹெல்த் இன்சூரன்ஸில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அண்ட் வந்து ஏன் வந்து கார்ப்பரேட் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கும்போதும் நான் பேரலாக வந்து என்னுடைய ஃபேமிலி ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கணுங்கிறத பற்றியும் நான் உங்களுக்கு இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒரு கம்பெனியில் நான் வந்து ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த கம்பெனி எனக்கு மோரோவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, என்னுடைய சிடிசி, என்னுடைய இன்கம், டோட்டல் இன்கமில் வந்து ஆனுவல் இன்கமில் எனக்கு வந்து ஹெல்த் இன்சூரன்ஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் லெட்டரில் எனக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு சில கம்பெனி வந்து ஃபேமிலி மீன்ஸ் என்னென்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு டிபெண்ட் கிட்ஸோட கொடுப்பாங்க, அப்பா அம்மாவையும் சேர்த்து ஒரு சில கம்பெனி கொடுக்குது, ஒரு சில கம்பெனிங்க கொடுக்க மாட்டாங்க, வெறும் எம்ப்ளாயி மட்டும்தான், ஸ்டாஃபு ஸ்பௌஸ் அண்ட் கிட்ஸுக்கு மட்டும் கொடுப்பாங்க. ஸோ அப்படி வரும்போது அதில் என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் ஒரு சின்ன ரிவ்யூ மாதிரி கொடுத்துட்றேன். ஸோ குரூப் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில கம்பெனிகளில் 1 lakh கொடுக்கும் அண்ட் 2 lakhs கொடுக்கும், 3 lakhs, மோரோவர் 5 lakhs அண்ட் 10 lakhs கூட கொடுக்குறாங்க. ஒரு சில கம்பெனிலாம் கொடுக்குறாங்க. அண்ட் டாப் லெவலில் இருக்கிறவங்க 10 lakhs, மிட் ரேஞ்சில் இருக்கிறவங்க 5 lakhs, அதுக்கு கீழே இருக்க கிளரிக்கல் ஒர்க்கில் இருக்கிறவங்க 3 and 2 அந்த மாதிரியான. மேஜர் ஆஃப் கம்பெனிஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு 3 lakhs and 2 lakhs தான் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது காமனாக பார்க்கலாம். ஸோ இந்த குரூப் இன்சூரன்ஸில் என்ன பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா டிசீஸுமே வந்து டே 1லேருந்து கவர் ஆகும், தெர் இஸ் நோ வெயிட்டிங் பீரியட் அப்படிங்கிறது தான் அதில் பெரிய ப்ளஸ். டே 1லேருந்து எல்லா டிசீஸுமே வந்து கவர் பண்ணிடுவாங்க. சில கம்பெனிங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா மெட்டர்னிட்டி ஆஃபர் பண்ணுறாங்க. ஓகே, வெல் அண்ட் குட். ஸோ அப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாமே எனக்கு கவர் ஆகுது, ஒரு குரூப் இன்சூரன்ஸில் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன் அப்படின்னா, நான் ஏன் சார் தனியாக ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் நான் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். பட் ஆனால் உங்களுக்கு குரூப் இன்சூரன்ஸ் கவர் ஆனாலும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு அடிஷ்னலாக ஒரு ஃபேமிலி ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்கள் எடுத்து வச்சுக்கிங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் குரூப் இன்சூரன்ஸில் கவர் ஆகும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே எனக்கு கவர் ஆகிடும், ஆனால் வந்து நான் தனியாக ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்காமல் நான் வச்சுருக்கேன் அப்படின்னா, குரூப் இன்சூரன்ஸில் எனக்கு ஒரு பிபி வந்திருக்கு அதனால் வந்து கிளைம் பண்ணியிருக்கேன், இல்லை சுகர் வந்திருக்கு அதனால் கிளைம் பண்ணியிருக்கேன், ஒரு பைபாஸ் பண்ணிட்டேன், ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸ்னால ஒரு ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கேன், இல்லை ஏதோ சம் சர்ஜரி, பைல்ஸ் கம்ப்ளைண்ட் சர்ஜரி பண்ணியிருக்கேன், கிட்னி ஸ்டோன் சர்ஜரி பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி எல்லாமே நான் வந்து என்னுடைய இன்சூரன்ஸில் படிப்படியாக நான் வந்து என்னோடய கார்ப்பரேட் இன்சூரன்ஸில் நான் செலவு பண்ணி ஃப்ரீயாகவே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னும் போது, நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிறத பற்றியே நிறைய பேர் வந்து திங்க் பண்ணுறதே கிடையாது. ஸோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காமனாக தனியாக ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்காமல் அவர் கார்ப்பரேட் இன்சூரன்ஸ்லேயே ட்ராவல் பண்ணுறாங்க. கார்ப்பரேட் இன்சூரன்ஸ்லேயே ட்ராவல் பண்ணி ஒரு 10 வருஷம் 30s கார்ப்பரேட் இன்சூரன்ஸ் அவங்க கொடுக்குறாங்க. 40 வயசு வரையும் ஒரு 10 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா, நிறைய காம்ப்ளிகேஷன், ஒரு சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே, சர்ஜரி ட்ரீட்மெண்ட் எல்லாமே வந்து கார்ப்பரேட் இன்சூரன்ஸில் பண்ணிட்டாரு. பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா, அவர் வந்து ஒரு 50s, 55 or 58 ரிட்டையர்மெண்ட் ஆகிறாரு. ஸோ இந்த ஒரு சினாரியோ, ரிட்டையர்ட் ஆகி வெளியில் வராரு, அப்போ வரைக்கும் அவர் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸை பற்றி யோசிக்கவே இல்லை, ஏன்னா கார்ப்பரேட் இன்சூரன்ஸ் அப்படியே உங்களுக்கு ஃபுல்லாகவே கவர் ஆகுது அப்படிங்கிறதுனால அவர் எதை பற்றியுமே யோசிக்கல. 58 வயசுக்கு அப்புறம் வெளியில் வராரு. ஸோ 60 வயசு, மேபி 58 வயசில் வெளியில் வராங்க ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில். அப்போ வந்து பார்த்திங்கன்னா கார்ப்பரேட் இன்சூரன்ஸ் டோட்டலாக கட் ஆகிடும், ஆனால் அந்த கம்பெனிலேருந்து அவர் வெளியில் வந்துருவார். ஸோ அப்படி வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா கார்ப்பரேட் இன்சூரன்ஸ் அவர் கட் ஆகிடும். அப்போ போய் வந்து நியூ இன்சூரன்ஸ் வந்து அப்ரோச் பண்ணுவாங்க, புதுசாக வந்து ஒரு பாலிசி எடுக்கணும் அப்படின்னு. அப்போ புதுசாக பாலிசி எடுக்கும்போது என்ன ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் அப்படின்னா, அவருக்கு மெடிக்கல் டெஸ்ட் பண்ணுவாங்க. சில கம்பெனிஸ் பண்ணுறாங்க, சில கம்பெனிஸ் வந்து மெடிக்கல் டெஸ்ட் எல்லாமே பாலிசி கொடுக்குறாங்க. ஸோ 58 and 60 இயர்ஸில் நான் பாலிசி எடுக்கும்போது மெடிக்கல் டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும், அண்ட் மெடிக்கல் டெஸ்ட் பண்ணி ஃபிட்னஸ் பார்த்துட்டு பாலிசி இஷ்யூ பண்ணுவாங்க. அண்ட் ஆல்ரெடி எனக்கு எக்ஸிஸ்டிங் டிசீஸ் என்ன இருக்குது, பிபி இருக்குது, சுகர் இருக்குது, தைராய்டு இருக்குது, ஏற்கனவே இந்த சர்ஜரி ஆயிருக்கு, இது எல்லாமே நான் டிஸ்க்ளோஸ் பண்ணுவோம். இதுக்கு எல்லாமே காமனாக 3 years, 2 years, 4 years, ஒரு சில கம்பெனியை ஒரு மாதிரியான வெயிட்டிங் பீரியட் இருக்குது. மேக்ஸிமம் வெயிட்டிங் பீரியட் பார்த்திங்கன்னா 4 வருஷம் நம்ம வெயிட் பண்ணணும். 58 வயசில் நான் ஒரு பாலிசி எடுக்கிறேன், அப்போ எனக்கு சுகர் இருக்குது அப்படின்னா 4 வருஷம் வெயிட் பண்ணணும்னா எனக்கு கவரேஜ் எப்போ ஸ்டார்ட் ஆகும், 62 வயசில் தான் எனக்கு வந்து கவரேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மற்ற நியூ டிசீஸ்லாம் உடனே கவர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான வெயிட்டிங் பீரியட்லாம் எனக்கு வந்து இண்டிவிஜுவலாக நான் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது எனக்கு இந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். பட் ஆனால் நான் எனக்கு கம்பெனி 30 வயசில் எனக்கு கம்பெனி வந்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுக்குது அப்படின்னும் போது, கூடவே நான் பேரலலாக இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் என்னுடைய பர்சனல் ஃபேமிலி ஹெல்த் இன்சூரன்ஸ் நான் எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னும் போது, நான் பர்சனல் ஹெல்த் இன்சூரன்ஸில் நான் வந்து கிளைமே பண்ணாமல் வச்சுருக்கேன், ஃபுல்லாகவே நான் கார்ப்பரேட் பாலிசிலேயே நான் கிளைம் பண்ணிட்டே வரேன்னா, இதில் நோ கிளைம் போனஸ் உங்களுக்கு ஏர்ன் ஆகிட்டே இருக்கும். இண்டிவிஜுவல்
ஹெல்த் இன்சூரன்ஸ் நான் எடுத்து வச்சிருக்கும் போது என்னோடய ஃபேமிலி தனியாக ஒரு இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்கும் போது அதில் நோ கிளைம் போனஸ் ஆட் ஆகிட்டே வரும். ஸோ அப்போ நான் வந்து ஒரு 5 lakh rupees இன்சூரன்ஸ் வச்சிருக்கேன், ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது இட்ஸ் பிகம் 10 lakhs நோ கிளைம் போனஸில் ஆட் ஆகிடும். நான் எல்லா கிளைமுமே வந்து என்னோடய கார்ப்பரேட் இன்சூரன்ஸில் நான் கிளைம் பண்ணுறேன். ஸோ இதே செனரியோவில் நான் 58 இயர்ஸில் நான் வந்து வெளியில் வரேன் அப்படின்னும் போது, எனக்கு 58 வயசில் நான் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகி நான் வெளியில் வரேன்னும் போது, அப்போ என்னோட இன்சூரன்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட இண்டிவிஜுவல் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஃபுல் நோ கிளைம் போனஸோட பக்காவாக ரெடியாக இருக்கும். அப்போ எனக்கு ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன் வருது 58 வயசில் அப்படின்னா, எனக்கு இந்த என்னுடைய ஃபேமிலி ஓன் இண்டிவிஜுவல் ஃபேமிலி வச்சிருந்தேன், ஃபேமிலி ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒரு எக்ஸ்வைசர் கம்பெனியில் வச்சிருக்கேன் இல்லையா, அந்த பாலிசி மூலிமா நான் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். என்னுடைய கார்ப்பரேட் இன்சூரன்ஸோட கிளைமுக்கிறாக நான் வந்து எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கார்ப்பரேட்டில் எனக்கு கொடுக்கல அப்படின்னா நான் ரிட்டையர்மெண்ட் ஆகிருந்தேன்னு கட் ஆயிரும், கவரேஜ் இருக்காது. ஒரு சில கம்பெனிங்க ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறமாவும் கவர் பண்ணுறாங்க, அது எக்ஸம்ஷன், ஒரு சில கம்பெனி தான் பண்ணுறாங்க, பட் நிறைய கம்பெனிஸ் அந்த மாதிரி பண்ணுறதில்ல. ஸோ இப்போ உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்கும் இண்டிவிஜுவலாக ஒரு பேரலாக ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கிறது எவ்வளோ நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்ரெடி கார்ப்பரேட் இன்சூரன்ஸ் கவர் ஆனாலும் நான் இண்டிபெண்ட்டாக ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கிறது எனக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் டேக்ஸ்லையும் கிளைம் பண்ணலாம். இண்டிவிஜுவலாக நான் வந்து இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்கும் போது எனக்கு டேக்ஸ் ஸ்லாப் வந்து பார்த்திங்கன்னா Section 80D 25,000 rupees வரைக்கும் செல்ஃப் அண்ட் ஸ்பௌசன் கிட்டுக்கு நான் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பக்கம் எனக்கு டேக்ஸ் அட்வான்டேஜ், இன்னொரு பக்கம் எனக்கு நோ கிளைம் பானஸ் ஆட் ஆகிட்டு வரும், எனக்கு கிளைம் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும். அண்ட் வந்து இங்கே நான் கார்ப்பரேட்டில் வந்து கார்ப்பரேட் பாலிசியை யூஸ் பண்ணி நான் கிளைம் பண்ணிக்கிறேன். 58-60க்கு அப்புறம் நான் வெளியில் வரும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஃபேமிலி இன்சூரன்ஸில் நான் வந்து ஈஸியாக கிளைம் பண்ணலாம், எனக்கு எக்ஸிஸ்டிங் டிசீஸ் எது இருந்தாலும் இம்மீடியட்டாக கவர் ஆகும் அப்படிங்கிறது தான் இதில் கூடுதல் அட்வான்டேஜ். ஸோ இப்போது குரூப் இன்சூரன்ஸ் இருந்தாலும் நான் ஏன் தனியாக வந்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் நான் எடுத்து வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு விஷயந்தான் நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சது. ஸோ இதுதான் வந்து குரூப் இன்சூரன்ஸ் வச்சுருக்கிறதுக்கும் பேரலாக வந்து நான் வந்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சுருக்கிறதுக்கும் மாட்ட வித்தியாசங்கள். மற்றபடி குரூப் இன்சூரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான பெனிஃபிட்ஸும் கொடுக்கும், அண்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து டே ஒன்லேருந்து கவர் ஆகும். ஸோ ஸ்டாண்டர்டோன் ஹெல்த் இன்சூரன்ஸில் ஒரு சில கைடன்ஸ் இருக்குது, சில வெயிட்டிங் பீரியட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த வெயிட்டிங் பீரியட்ஸ்லாம் நான் பேரலாக எடுக்கும்போது அந்த 2 வருஷம் 3 வருஷத்துக்கு அப்புறம் இந்த வெயிட்டிங் பீரியட் 2 இயர்ஸ் எக்ஸ்க்ளூஷன்ஸ்லாம் வேவர் ஆகிடும், 30 டேஸ் வெயிட்டிங் பீரியட்லாம் எனக்கு வந்து வேவர் ஆகிடும். ஸோ அப்போ ஃபுல் ஃப்ளஜ்ட் இன்சூரன்ஸாக வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, கம்பெனிங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 lakh 3 lakh இன்சூரன்ஸ் தான் கொடுத்துருக்கு, நான் ஒரு 5 lakh rupees இன்சூரன்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா, இன்கேஸ் ஒரு பெரிய எமர்ஜென்சி நான் ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகிறேன் எனக்கு வந்து 8 லட்சரூபா வரைக்கும் கிளைம் வருதுன்னா என்ன பண்ணலாம், கம்பெனியோட குரூப் இன்சூரன்ஸ் 3 lakhsையும் யூஸ் பண்ணலாம், என்னோட இண்டிபெண்ட்டாக நான் வச்சிருக்கேன் இல்லையா அந்த 5 lakh இன்சூரன்ஸ் அதையும் யூஸ் பண்ணலாம். ஸோ புட்டுக்கிற 2 இன்சூரன்ஸையும் யூஸ் பண்ணும்போது 8 லட்சரூபாக்கு கிளைம் வருது அப்படிம்போது நான் 8 லட்சரூபா வரைக்கும் கிளைம் பண்ணலாம். ஈவன் ஒரு 5 lakh rupees வருதுன்னா கூட 3 lakhs என்னோட கார்ப்பரேட் இன்சூரன்ஸில் யூஸ் பண்ணிவிட்டு 2 lakh rupees என்னுடைய ஓன் இன்சூரன்ஸ்லேருந்து நான் அதை யூஸ் பண்ணலாம். 2 இன்சூரன்ஸுமே நான் கம்பைன் பண்ணி ஷேர் பண்ணி நான் வந்து என்னுடைய கிளைமை வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு பெட்டர் நாலேஜ் அண்ட் பெட்டர் ஐடியா வந்திருக்கும். அண்ட் வந்து கார்ப்பரேட் இன்சூரன்ஸ் இருந்தாலும் நான் ஏன் ஒரு இண்டிவிஜுவல் இன்சூரன்ஸ் நான் எடுத்து வச்சுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சுக்க தொடங்குங்க. இது வந்து ஒரு நல்ல தொடக்கமாக இருக்கட்டும். ஏன்னா நிறைய பேர் வந்து கார்ப்பரேட் ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சுருக்கும் போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறத பற்றி யோசிக்கிறதே கிடையாது, ஆனால் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறமா தான் அதை பற்றி யோசிக்கிறாங்க. அப்போ 60க்கு மேலே போச்சுன்னா இண்டிவிஜுவலாக ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது கோபேமெண்ட்டும் வரும், 100% கிளைம் கிடைக்காது, 80% கிளைம் கொடுப்பாங்க, 20% நம்ம கையிலேருந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். 60 வயசுக்கு மேலே போனால் சில கம்பெனிஸ்க்கு வந்து 10% கோபே வைக்கிறாங்க. ஆனால் நம்ம சின்ன வயசுலேயே நம்ம வந்து பேரலாக ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறமாவோ இல்லை ரிட்டையர்மெண்ட்டுக்கு உள்ளவே நமக்கு வந்து ஒரு பெரிய மெடிக்கல் காஸ்டிங் வருது அப்படின்போது, ரெண்டையுமே நான் வந்து கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய ஹெல்த் இன்சூரன்ஸில் இருக்கக்கூடிய பெனிஃபிட். ஸோ மறக்காமல் யாரெல்லாம் கார்ப்பரேட் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குது போதும் அப்படின்னு நினச்சிட்டு தனியாக ஒரு எதுக்கா வீண் செலவு நம்ம ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸையே எடுக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா, இன்றைக்கே உங்கள் மனசை மாற்றிக்கிங்க. கண்டிப்பாக வந்து குரூப் இன்சூரன்ஸ் உங்களுக்கு கவரேஜ் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஸ்டாண்டலோன் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து தனியாக நீங்கள் வந்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை வேறு எந்த ஒரு கம்பெனினாலும் நீங்கள் பை பண்ணி வச்சுக்கிங்க. இது என்னுடைய ரிக்வஸ்ட். ஆக்சுவலி இது வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஷேர் பண்ணுறது மூலிமா அவங்களுக்கும் இந்த நாலேஜ் போய் சேரும். இதே மாதிரியான எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.